கேரோலினா ரிப்பர் கோஸ் பெப்பர் விட ஒரு படி மேல. அதோட வேக வச்ச தண்ணியை மட்டும் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, அந்த தண்ணி அந்த மீல இருந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணோம், அதே சாப்ஸ்டிக் தான். ஹாய் கைஸ், ஸோ வந்து புதுசாக ஒரு ப்ளாக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒன் தடவை பண்ணியிருந்தோம், அதாவது 2021 வந்து பண்ணியிருந்தோம், 2021 பண்ணியிருந்தோம் ஓப்பனிங் ப்ளாக்கே. யா, ஸோ இந்த ப்ளாகோட தொடர்ச்சியாக அதுவாக தான் இருந்துச்சு. அதாவது என்ன ப்ளாக் பார்த்தீங்கன்னா, கோஸ் பெப்பர் ப்ளாக் பண்ணியிருந்தோம், நொந்துட்டோம் அதை பண்ணி. ஸோ அதை ஞாபகம், அதை நொந்து போயிட்டோம், வெந்து போயிட்டோம். ஸோ அதை மெமரிஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஏங்க, ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்பைஸியாக நான் மோஸ்ட்லி லைஃப்ல எதுவுமே சாப்பிடலாம், அப்போ தான் நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது உண்மையிலே சொல்கிறாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ்க்கு மேலேயே அந்த காக்கம் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடணுன்ற கம்ஃபர்டபுளே வரல பசிச்சாலும். ஸோ அந்த ஒரு ஃபீல்ல நாங்கள் ஒரு ஹாஃப் டே ஓடிக்கிட்டே இருந்தோம், என்னதா இது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு தான் இருக்கோம் நாங்கள். ஸோ சரி, இப்போ வந்து அதை பற்றி பேசுறீங்க, என்ன திரும்ப அதை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதை விட இன்னும் டபுள் மடங்காக நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம், அதுதான் வந்து இந்த கேரோலினா ரிப்பர். கேரோலினா வந்து இது வந்து அதுவிட காரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ வந்து அதிலே போட்டிருக்காங்க பாருங்க, இந்த லெவல், அதாவது கோஸ் பேப்பரை விட அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கோஸ் பேப்பரை விட ஒரு படி மேல. ஸோ வந்து அந்த கோஸ் பேப்பருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி மாதிரி என்கிட்ட கேட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னாக்கா, இதில் வந்து நூடுல்ஸே வந்து தனியாக ஒரு காரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து கோஸ் பேப்பர் வந்து அது இதோட சாப்பிடும் போது ஊற்றும் போது தான் இதாக இருக்கும், பட் இது நூடுல்ஸே வந்து காரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கருவாடாயிட்டோம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸே ரெட் கலராக தான் இருக்கும். கலந்து குடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது பாருங்க, அந்த தண்ணி அந்த மீல இருந்து நூடுல்ஸ்ல இருந்து வெளிய வந்து இதுவே ஒரு சவப்பா இருக்குது, ஏதோ சீராப் மாதிரி இருக்குது. அப்படி நான் சீராப் நம்பி இன்னும் என்னெல்லாம் நடக்க போறோம் உங்களுக்கு. தரைய வெட்டி போட்டோம். ஆ பாருங்க, நம்ம சவப்பா தான் இருக்கும். கேப்பிங்க. ஐயோ இருக்குதே. என்ன உங்களுக்கு அது இங்க பாருங்க. இருக்குதே. ஏய் என்ன பா ஸ்மெல்லே எப்படி இருக்குது சேய். சாஸ் காட்டோம். காட்டத்துல வாஸ்துல காட்டுதுங்க. நீ காட்ட நல்லா காட்டும். கேரோலினா கே. டேய் கலக்கிட்டேன்டா ஏன்டா? இதா ப்ரோ நல்லா கலக்கி செக் பண்ணி பாரு. ஓகே, ஐயரிதா ஐயரிதா. டேய் எனக்கு பத்திச்சுடா, இவன் நான் ஆக்கலக்கு வந்து பாக்கறேன். அருவாம் சித்தாத ப்ரோ, அருவாம் சித்தாத். மூணு பத்தியே சொல்லிடுவேன், சிலிட் செத்து தான் போவேன் இந்த மூணு பத்தனா. ஓகே गाइस, வந்து நம்ம ரெடி ஆயிட்டோம். சாப்பிடுறோம். ஸ்டாப் பண்ணு. ஸ்மெல் எப்படி இருக்கு பா? ஸ்மெல்லுக்கே ஐஸ்கிரீம் ஏதாவது குடி சாப்பிடுங்க, அப்படியே இருக்கு காத்தமா. என்னன்னா It was at this moment that he knew he fucked up. கேட்கலாம்
போயிட்டு பேச்சு வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்களா? நான் குகல் எழுந்திங்களா? யாரும் ஸோ பேசாமல் இருக்கீங்க. வேற லெவல் காய் சமஸ் பைட்டி சரி முடி பேசலாம். சீரியஸா சமஸ் பைட்டி கேமரா நான் காட்டிச்சு ஏண்டா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லாங்க. இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். யா சீரியஸா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சீரியஸா யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுறது சேஃப் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு கேஸ்டிக் 5% கூட இது பயங்கரமாக அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது அவ்வளோ ஸ்பைசி. ப்ளீஸ் பேன் கைஸ் கோஸ்ட் பேப்பர் சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அந்த ஓகே கொஞ்ச நேரம் இருந்துச்சு உரப்பு போயிடுச்சு. ஆனால் இது வந்து முடியல. அவ்வளோ பேச பாருங்க எனக்கு ஐ மீன் வாக்கில் வர மூஞ்சில் அப்படியே இருக்காங்க சொல்லுறது சம்பந்தம் காய் மூஞ்சி கையிலே வைக்கல. ஐ மீன் கையில் மூஞ்சிக்கிட்டே வைக்கல. அது எங்கேன்னா வாக்கு கண்ணே கலவரத்துல இருக்கட்டும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்ன பேசல நீ பேச கூட முடியலடா. சரி சார் கைஸ் ஆக்சுவலாக கோஸ்ட் பேப்பர் வந்து ஒரு ஃபன்னுக்கு நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணான்னு சொன்னோம். பட் சீரியஸாக சொல்கிறேன் இதை ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைஸிலாம் வந்து என்னால் முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது உங்கள் விஷ். நீங்கள் ட்ரை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருந்தால் ஓகே யூ கேன் லா யுவர் விஷ். பட் நாங்கள் எங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் யார் யாருமே ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். அவ்வளோதான். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்பைசி ஒன்று ஃபீல் சாப்பிட்லாம். ஆனால் அந்த உரப்பே தங்கிட்டு நீ வேற எதாவது அப்பிக்கிட்டே எனக்கு சாப்பிடும்போது திடீர்னு எக்கில் தெரியல எங்கேருந்து வச்சதில் எக்கில் ஆரம்பிச்சு எனக்கு சாப்பிட அதில் ஒரு சில நேரங்கள் கழித்து நினைக்கிறேன். வாயில் வைக்கும் பொழுதே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது எக்ஸ்ட்ரீமாக இருக்க போகுது. ஆமாம் வச்சோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இது அதுக்கும் மேலே அப்படின்ட்டுன்னு போஸ்ட்டில் வச்சா போக போக ரெண்டு மூணு தெரிஞ்சு கேப் விடாத முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளுன்னு சொல்லிட்டு அள்ளி முடிச்சு கிளம்புனது தான் முடியல என்னால். ஸோ முடியல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு அது அப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாயிலே வந்து அது பிரேம் சம்மர் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசி தெரிஞ்சிருச்சு. இது நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத ஸ்பைசி முடிச்சுலேயே நீ செத்தன்னு புரிஞ்சிருச்சு. செகண்ட் ஓகே தேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பைசியை மெயின்டைன் பண்ணி அதை அள்ள முடியல புரிஞ்சிருச்சு. ஓகே நம்மளால இது பண்ண முடியாது பொறுமையாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு அது ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸாவும் ஆயிருச்சு. வேற வழியில முடியும் சீக்கிரம் சாப்பிடுவேன், சப்தி உனக்கு பிடிக்க வர மாட்டேங்குது, கை நடுங்குதுன்ட்டு. அதுல வேற வழியில அப்படியே மண்ணு மண்ணு சாப்பிட்டுருக்கேன். எனக்கு சுத்தி இருக்க ரியாக்ஷன் பார்க்கும் போது பயமும் வருது, சாப்பிடும் போது உரப்பு. Guys, இந்த உரப்பு சத்தியமா சொல்றேன், பேச முடியல நடுவுல. கோஸ்ட் பேப்பர், கோஸ்ட் பேப்பர்ன்றது வந்து நாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு சொன்னோம், இது அதுக்கும் மேல அவளுக்கும் மேல. இது வந்து சத்தியமா சொல்றேன், என்னால முடியல, சுத்தமா முடியல, அந்த அளவுக்கு ஒரு இதாயிருச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் பட் ஒரே இதுல ஒரே பிரச்சனை. யார் ட்ரை பண்ணிடுறாங்க ஒரு ரெண்டாவது வாயில வந்து உரப்பு தாக பண்ண முடியல. சரி, எப்படியாச்சும் முக்கிட்டு மூணாவது வாயை எடுத்துட்டு நாலாவது கடைசி அந்த ஒரே தான் சாப்பிட்டா பார்த்தா முடியல, அது இறங்க மாட்டுது. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மட்டும் போட்டேன், அப்புறம் அது சாப்பிட்டு முடிக்க முடியல, முடிக்க முடியல. அது கொஞ்ச நேரம் உரப்பு போன பேர் பார்த்தா வயிறு எரியுது கைஸ். டிராவல் அப்படியே இங்க போச்சு, வயிறுல டிராவல் பண்ணுது மூளையில போன இருக்கும் அந்த மாதிரி. நானும் பாத்ரூம் போயிட்டு அந்த வாயை கொப்பளிக்கிறேன், அது பண்ற இது பண்ற உரப்பு போக மாட்டுது. ஐஸ்கிரீமும் இது பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் சேர்ந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம். மில்க் ஷேக் இதை பாருங்க, மில்க் ஷேக் ஆயிடுச்சு பாருங்க, இதை பாருங்க தண்ணி. இது ட்ரை பண்ணிக்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நான் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னச்சுன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியும், அதோட காட்டும் ஐ மீன் டபுள் எக்ஸ்ட்ரீமா இருக்க போதுன்னு. இன்னொன்னு பேசிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணோம். ஏ இப்படி இப்படின்னு பேசவே முடியலையாடா, பேசுறதுக்கே கேப் சாப்பிடுற போது மூச்சு ஊத்தா கூட நீ செத்த செத்த கொஞ்ச நேரத்துல செத்துறேன்னு தோணிச்சு காய்ச்சி. ஏதோ எம ஹெல்ல கட்டிருச்சு எம உலகத்தை அப்படி வந்துட்டு போன போயிருச்சு, வந்து போன அந்த கட்டி வச்சுக்கிட்டு அந்த அண்ணியை வந்து பாருல. மாட்டிக்கிட்டோம் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணுவோம், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுவோம் அந்த எக்ஸ்ட்ரீம் உரப்புலையும். இது முடியல ஆக்சுவலாக, ஸ்டில் உள்ளுக்கு ஒரு ஃபீல் ஓதிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த தீபாவளி பத்தா சரிச்சாக்க இந்த புகை உள்ளுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்குமே, அந்த ரசம்லாம் வருது. உள்ளே விடுச்சு எல்லாம் வரல, ஆனால் வந்துருச்சு. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து ட்ரை பண்ணவே வேணாம். கம்மி பண்ணி உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒரு கெஸ்டிக் பெயின் இருக்கிறவங்க ஆக்சுவலாக ரொம்ப கூட வேணாம், லைட்டாக எப்பயாவது வரவங்களுக்கும் இது ஹெவியான ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுரும். இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப ஏன்னா ரொம்ப வயசு குறவானவங்களோ பெரியவங்களோ சாப்பிடக்கூடாது அப்படின்னா இல்லை, யாருமே சாப்பிடாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஆ, இது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் நமக்குலாம். அது எப்படி சொல்கிறது, இந்த நாக்கில் பத்தோடனே ஒரு சுருன்னு எரியுது முடிஞ்சிச்சு. அப்படி உரப்ப தாக முடியாது உள்ளவங்க வந்து சாப்பிட சாப்பிட நினச்சிங்கன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் ஆர்ஃபன் ஹேமர் பிளாஸ்டிங்க ஒரு வாயில சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ஆமா,
வேணாம். அதான் உண்மையிலே காசு என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது, அது என்ன இது வந்து கோஸ்ட் பேப்பர் அளவுக்குலாம் இல்லதா, சும்மா அது இதாக தான் இருந்துச்சு அப்படின்னு. பட் அது என் ஃப்ரெண்ட் ஒரு அது தேடி இருக்கேன் வரணும் பிடிக்காது இருக்குது உனக்கு. அவங்களை தேடி இருக்கேன் இருங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன், கதைக்குதும் ஒரு ரெண்டு டப்பா வாங்கிட்டு போய் அது முன்னாடி நிற்கிறேன் காய். எங்கே என் மட்டும் சாப்பிடு அப்படின்னு தண்ணியை நம்ம சாப்பிட சொல்லுங்க. என்ன பண்றதுலாம் பட் வந்து வேண்டாம் சிலபதியில நீங்களா இதை ட்ரை பண்ணாம இருப்பீங்களா? இந்தியால இல்ல, இந்தியால நம்ம ஊர்ல வந்து ஜோலோ சிப்ஸ் பேன் பண்ணிருந்தாங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சி என்ன சொல்லுங்க, எப்பவுமே வந்து எல்லாம் ஃபயர் ஆகும், பிரேம் வந்து கொஞ்சமாச்சும் பேசுவாரு. அதாவது பிரேமே வந்து வாயை திறக்க முடியலன்னா ஸ்பைசி பாத்துருக்கேன், பிரேமாலே அந்த ஸ்பேச் வரல. ஐயோ வந்து நீ போயிருவேன் அப்படின்ற மாதிரி. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுவேன், எப்போது வந்து ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுவேன். ஸோ வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இந்த வ்ளாகோட நேம் வந்து பிரெம் கரோலின் தான் வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ யா எங்களோட இது பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு வ்ளாகு. ஸோ வந்து அதை பண்ணியாச்சு எப்படியோ ஃபைனலாக. ஸோ இதுக்கும் மேலே ஒரு ஸ்பைஸியாக இது இருக்கும்னு தெரியல, பட் இதுவே பெருசு தான் இல்லை, அதை விட பயங்கரமாக இருக்கும்போது பயங்கர பெருசு. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா இதுக்கப்புறம் ஸ்பைசி ப்ளாக்லாம் கொஞ்சம் குறைச்சிருவோம். ஓகேவா கேரோலின் தானே அழகாக பொண்ணு பேர் மாரி கேரோலினா இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். ஸோ இதோட திறந்து வந்து உங்களை இடத்துல பார்க்குறேன். அதோட பை காய்ஸ். ஓகே.